தேடி பார்ப்பது நம் கடமை. ஆகவே தேடி திரிகின்றேன், அதற்காக ஒருத்தர் இருக்கிறீர்களே, யார் காவல்காரா பாரிலும் தேடியே பாத்திடம் என்று வந்தேன், தேனொன்றுமில்லை ஐயா ஐயா, தேனொன்றுமில்லை ஐயா, எதிர்த்தே கோபிக்காதே கோபிக்காதே ஐயா ஐயா ஐயா. ஐயா, நீங்கள் நினைப்பது போல் நான் கல்வனன். இங்கு எந்த பொருளுமே திருட வரவில்லை. என்னுடைய மன்னர் அடிச்சந்திர பூபதியை தேடிக்கொண்டே நான் வருகிறேன். வந்தெடுத்துதான் உங்களை பார்ப்போம். அரிச்சந்திர பகுதியை தெரிவதற்கு நிற்கிறேன். பார்க்க வேண்டுமானால் வயானத்துக்கு அதற்காக வர வேண்டும், எதற்காக தேடி வர வேண்டும். மன்னரை பார்க்க வேண்டுமானால் அவருடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும், அந்தமாரி பார்க்க வேண்டும். உடனே வந்து ஐயோற்றிய மன்னருக்கு என்ன உறவு? உரைக்கையோற்றி மன்னன் குண்டுக்கு வந்தான் என்று அவர்கள்டனுக்காக காந்தி வந்தே
கடல் தீர்க்க தரகன் புலி புலி. சாமி என்று கேட்டேன் சத்தியகிரி தேவியை விட்டு நிறந்து கொண்டு காத்தார் ஐயா ஐயா. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பூபதி மனிதனாக பிறந்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும். சக்தியை கடைபிடிக்க வேண்டும், சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும், நீதி நெறிவுடன் இருக்க வேண்டும், தன் தானம் விட்டு பிரதானம் இச்சிக்கனாக இருக்க வேண்டும் என்று அப்படி நெறிப்படுத்தி வாழ்ந்தவன் என்று அரிச்சந்திர பூபதி. அவருக்கு பக்கபலமாக இருந்தேன் என் வீர் சக்தியை அழைப்பார்கள். என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை எங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையாக பிரிந்து விட்டது ஐயா, பிரிந்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவா சொல்லும் வார்த்தை பார்த்தான் எனது உள்ளத்தை தொடுகிறது. ஒருவேளை எனது மந்திரி சத்தியகீர்த்தி இருக்கும் சூழ்ச்சியாக இருந்து அனுபவிக்கிறார், சோதித்து பார்க்கலாம். சரியாசம் என் மனதை பற்றி நல்லதாக அத்தனை எடுத்து சொல்லியும் என்னை வைத்துக் கொண்டு என் மனதை பற்றி தவறாக பேசுங்களே. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், எவ்வளவு பிடிச்சிருக்க வேண்டும் என் மனதை பற்றி தவறாக பேசிதான். இது எனக்கு என்ன சற்று நேரத்தில் என்னையே நான் மறந்து விட்டேனே, பொறுமை இழந்து விட்டேனே, பொறுமை இழந்து விட்டேனே. என் மனதை பற்றி தவறாக பேசிவிட்டான் என்று இவனை கழுத்து நெடுக்கி கொள்வதற்காக துடிந்து விட்டேன். ஐயா என் மன்னன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்றால், ஒரு நாள் பார்த்தால் என்னை பற்றி பேசிவிட்டான்க்காக அவன் கொள்ள துணிந்து விட்டீர்களே. நியாயமா இது முறையா என்று கேட்கையா என் மன்னன். அப்படிப்பட்ட மனதை பற்றி பேசுவதற்கு உனக்கு நாம் எப்படி தோன்றியது ஐயா? நீ பேசவில்லை, என்னை படைத்தானே ஆண்டவன், இவையெல்லாம் கேட்க வேண்டும் என்று வைத்திருக்கிறான் ஐயா. ஆ என் மனதை பற்றி நீயே பேசிய பிறகு இன்னொருதான் இருக்க வேண்டும். உன்னை கொள்வதை விட உன் உயிர் கொள்வதை விட அதோ சுடப்பட்டு எழுந்து கொடுக்கிற தீ, அந்த தீயனை என் உயிரை விட்டு எழுந்து புதுமை வந்தார்.
ஐயா சும்மா அமர்ந்து செங்கோல் பிடித்து எனக்கே அடையாளம் தெரியாமல் போய்விட்டதே மன்னாத்தில் பார்ப்பதற்காக நான் உயிர் வாழ்த்தேன். இந்த நிலவை பார்ப்பதற்காக இதை பார்ப்பதற்கு என் உயிரே நீ எடுத்திருக்கிறாய்வா? காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மயானத்தில் நான் கவல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சண்டாள பாவி எண்ணிக்கொண்டிருந்தேன். இடத்துக்கு நீ வர வேண்டுமா? இந்த கோணத்தில் நான் உன்னை கண்ணால் பார்க்க வேண்டுமா? மந்திரி சத்தியகீர்த்தி, எத்தனையோ கோவில் கட்டி வைத்திருக்க, எத்தனையோ பேருக்கு திருமணத்தை வைத்தீர்கள், எத்தனையோ பசியை தீர்த்தீர்களே மன்னா. இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றவா? நாம் செய்யவில்லை, எல்லாம் இறைவனுடைய திருவிழையாட்டு. திருவிழையா மந்திரி சத்தை ஹிந்தி என்று சொன்ன பாவி தகாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டேன். மன்னித்தேன் ஒரு வார்த்தை கூறுனா, நீங்கள் தான் என்ன நடிக்க வேண்டும், நீங்கள் தான் நடிக்க வேண்டும். எப்படியோ உங்களை நான் பார்த்து விட்டேன் அண்ணா, இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அண்ணா, உங்களை விட்டு போக மாட்டேன். மந்திரி, என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னர் வந்தது தெரிந்து அழுது கண்ணீர் வடித்திடும், என்ன செய்ய போகட்டும் அண்ணா? எனது மன்னர் சத்தியத்துக்கு பங்கம் இருந்துவிடும், அதனால் என்னை விட்டு போக வேண்டாம். இருந்தாலும் ஒன்று, இந்த பாக்கியரிசியை சாப்பிட்டால் ஏதாவது தோஷங்கள் வந்து கொடுவோம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு கவலைப்படாது. ஆகாரம் இல்லாமல் பிழத்தோடு பிடமாக வந்து கொண்டிருக்கின்றேன். தீட்டுக்கு வந்து அரிசியாக இருப்பதற்கான சாப்பிட்டதற்கு மனபாரங்கள் அந்த வாக்கியரிசியை மனபோல் குவித்து வைத்திருப்பாங்க. நான் வந்து விட்டேன் அல்லவா, அது தீட்டு அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசியை எடுத்து கங்கை நீரிலே நன்றாக கழுவிவிட்டு போமாதா என்று சொல்வார்கள். புலமாதா அந்த அந்த அரிசியை விட்டு நன்றாக கழுவிட்டு சமைத்து உண்டால் தோசை இல்லை அதைபடி இன்னொன்று மன்னர் தெரியுமா? அன்று 56 நாட்டு மக்களை காத்த மன்னராக அமர்ந்தேன், இன்று மயானத்தை காப்பதற்கு ஈவக் காவலராக நான் அமர்ந்தேன். மன்னா, நீங்கள் எந்த கோலத்தில் இருந்தாலும் என்னை கோரிக்கொள்வதற்கு நீங்கள் மன்னர். அதை விட அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், ஆனால் இங்கு உள்ள ஒரு அமைதி எங்குமே இல்லை. மக்கள் முழுவதும் சொத்து சுகம் அனைத்தும் சந்தோஷமாக இருந்தாலும் உயிர் பிரிந்து விட்டார். வேதமில்லாமல் கூடுவிடம் இது ஒன்றுதான். சமரசம் குலமும் எல்லோரும் Thank you.
சத்தம் ஒன்று மயானத்தை சுற்றி பார்க்கலாமா?